ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டோட மேத்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஒன்ல வந்து ரெடியூஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது உங்களுக்கு வந்து டெலிட்டட் கொஸ்டின்ஸ் போக மீதி இருக்க ரெடியூஸ்டு கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் எக்ஸாமுக்கு படிப்பீங்க. அந்த ரெடியூஸ்டு கொஸ்டின்ஸை 30 days எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, ஸோ எப்படிலாம் பிளான் பண்ணி படித்தா நம்ம வந்து சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணும்னா எந்த சாப்டர் எடுத்தாலும் சரி அதுக்கு முன்னாடி அந்த சாப்டரில் இருக்கிற ஃபார்முலாஸை ஃபஸ்ட்டு நல்லா மெமரைஸ் பண்ணிடணும். ஸோ ஃபார்முலாஸ் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் கொஸ்டின்ஸில் டக்குன்னு ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணாமல் ஆன்சர்ஸை போட்டோமான்னு வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபார்முலாஸே படிக்காமல் ஒரு ஒரு கொஸ்டின்ஸ்க்கும் ஃபார்முலாவை தேடி தேடி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லேட் ஆகும். ஸோ அதனால் எப்போவுமே எந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார்முலாஸை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் மட்டும் 26 sums இருக்குது சரிங்களா. ஸோ எக்ஸசைஸ் மட்டும் 26 sums இருக்குது, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 13 sums இருக்குது. ஸோ அதே போல் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போ டெய்லி இவ்வளோ கொஷின்ஸ் படிங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் இல்லையா, அந்த கொஷின்ஸை நீங்கள் எப்படிலாம் படிக்கலான்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எதெல்லாம் வந்து டஃப்பாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். இல்லை நான் வந்து ஈஸியானதே ஃபஸ்ட்டு முடிச்சிடுறேன் அப்படின்னா அப்படி பண்ணலாம். அப்படி இல்லைனா இன்னொரு மெத்தட் என்னன்னா எந்தெந்த சாப்டர்லலாம் வந்து ப்ராப்ளம்ஸ் கம்மியாக இருக்கோ அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம். ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ் கம்மி பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஒன்றொன்றும் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 4 sums ஒரே பேட்டர்னாக தான் இருக்கும். ஸோ ஒரு பேட்டர்னை நீங்கள் நல்லா தரவு பண்ணாலே போதும், அந்த பேட்டர்னில் எப்படி கொடுத்தாலும் நீங்கள் கண்டிப்பாக போட்டுடலாம் ஓகேங்களா. ஸோ அதனால் அதையும் நல்லா மெமரியில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த சம் எப்படி போடணும்னு நல்லா தெரிஞ்சுக்கணும், ஃபார்முலாஸை ஃபஸ்ட்டு மெமரைஸ் பண்ணணும். ஸோ ஈஸியான சாப்டரை ஃபஸ்ட்டு முடிச்சுருங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம்ஸ் கம்மியாக இருக்க லெசனையும் ஃபஸ்ட்டு முடிச்சுருங்க சாப்டர்ஸ்க்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் எக்ஸசைஸ் மட்டும் 26 sums இருக்குது, எக்ஸாம்பிள் 13 sums இருக்குது. ஸோ இதையே வந்து நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஒரு 2-3 days கண்டிப்பாக ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 63 exercise problems இருக்குது, 29 example problems இருக்குது. ஸோ இதையும் வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். ஸோ எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அதில் இருக்க ஃபார்முலாஸ் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கணும். ஸோ எப்படி எப்படி மெத்தட்ஸ் வருது, எப்படி எப்படி ஸ்டெப்ஸ் வருதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3rd chapter எக்ஸசைஸில் 68 sums எக்ஸாம்பிளில் 35 sums இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் நல்லா கோ த்ரூ பண்ணிக்கணும். ஸோ முதல்ல நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ எவ்வளோ சம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை தெரிஞ்சால் தான் நம்ம அதை வச்சு ஃபாலோ பண்ணி சம்ஸ் போட முடியும் சரிங்களா. ஸோ 4th chapter வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. 4th chapter பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் மட்டும் 71 sums இருக்குது, எக்ஸாம்பிள் 70 sums இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 5th chapter பார்த்தீங்கன்னா அதில் 13 எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் 10 தான் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இதை கொஞ்சம் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கம்மியாக இருக்கும், அந்த எக்ஸசைஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3/4 chapter நீங்கள் கவர் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ மீதி இருக்க சாப்டர்ஸை நல்லா கொஞ்சம் கோ த்ரூ பண்ணியிருந்தால் ஈஸியாகிடும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 6th chapter பார்த்தீங்கன்னா 66 exercise problems இருக்குது, 41 example problems இருக்குது சரிங்களா. ஸோ இது ஒரு டோட்டலாக ஒரு 100 கிட்ட வந்துடுது. ஸோ இதையும் வந்து நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி தான் படிக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு டோட்டலாக எக்ஸசைஸ் மட்டும் 307 இருக்குது, எக்ஸாம்பிள் 198 தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸை படித்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப்பு போடுறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஸோ ஒரு ஒரு எக்ஸசைஸில் வந்து ஒரு 10 sums இருக்குன்னா அதில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 3 sums இல்லை 4 sums பார்த்தா மட்டுமே போதும். ஸோ ஏன்னா அது ரிலேட்டடாக தான் அடுத்தடுத்த சம்ஸ்லாம் கண்டிப்பாக வரும். ஸோ ஒரு 10 sumsில் நீங்கள் 5 மட்டும் பார்த்தாலே போதும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி எப்படி கொஸ்டின்ஸ் படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸாம்பிள்ஸில் மொத்தமாக வந்து 198 questions இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு 7 questions படித்தாலே போதும் சரிங்களா. ஸோ எக்ஸசைஸில் வந்து 307 questions இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா 198 sums இருக்குது, அதில் ஒரு நாளைக்கு நீங்கள் 7 sums போட்டால் போதும். உடனே அது ஒரு நாளைக்கு 7 sums அது ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்லாம் கண்டிப்பாக யோசிக்காதீங்க. ஏன்னா அந்த 7 sumsில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 sums தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும், அது ரிலேட்டடாக தான் அடுத்த சம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த 2-3 sums மட்டும் நல்லா தரவாக பார்த்துட்டிங்கன்னா அதை எப்படி சேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் போடுற மாதிரி தெரிஞ்சாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் 7 sumsும் போடணும்னு அவசியம் கிடையாது, எதனா 2-3 sums போட்டாலே போதும் சரிங்களா. ஸோ எக்ஸசைஸ்லையும் அதே மாதிரி தான், மொத்தமாக 207 எக்ஸசைஸ் இருக்குது, அதில் 10 sums டெய்லி நீங்கள் போடுற மாதிரி இருக்கும்.
ஸோ அந்த 10A வந்து உங்களுக்கு ஒரு 3-4 சம்ஸ்டாக வந்து போடுற மாதிரி இருக்கும், மற்றதெல்லாம் அது ரிலேட்டடாக தான் அப்படி வரும். ஸோ மொத்தமாக ஒரு நாளைக்கு நீங்கள் 17 சம்ஸ் போடணும். இந்த 17லன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 சம்ஸ் 8 சம்ஸ் தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதில் வந்து சின்ன சின்ன சம்ஸ் வரலாம், பெரிய பெரிய சம்ஸ் வரலாம். ஸோ கண்டிப்பாக அது நீங்கள் சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் முடிக்க போகிறீங்கன்னா அதில் 7 சம்ஸ் அப்படி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு 17 சம்ஸில் ஒரு பாதி ஈஸியாக இருந்ததோ பாதி டஃப்பானதோ இருந்தது, அப்போ தான் டைம் கரெக்டாக கால்குலேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படிலாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து மேக்ஸுக்கு வந்து ஈவினிங் டைமே எடுத்துக்கோங்க. மார்னிங்கில் வந்து நீங்கள் வந்து தியரி அந்த மாதிரி எதுனா படிக்கலாம். ஸோ ஆனால் நான் மார்னிங் டைமும் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதாவது ஒரு நாளைக்கு 4 ஹவர்ஸ் கிட்ட நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதே போல் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க ஒரு நாளைக்கு 4 ஹவர்ஸ்க்கு ஒரு சப்ஜெக்டே படித்தா மற்ற சப்ஜெக்ட் எப்படி படிக்கிறதுன்னு, நான் வந்து இது சும்மா தோராயமாக 4 ஹவர்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். 4 ஹவர்ஸுமே நீங்கள் வந்து மேக்ஸ் தான் படிக்கணும், சயின்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது. அதில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் டைம் வந்து சேவ் பண்ணி அதர் சப்ஜெக்ட்லாம் கண்டிப்பாக படிச்சுக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு கண்டிப்பாக இப்போலாம் நிறைய பேருக்கு ஸ்கூல்ஸ் வந்து ஹாஃப் டே தான், ஒரு 4 o'clock 3 o'clock முடிஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய டைமிங்ஸ் இருக்குது. மார்னிங்கும் அதே போல் ஒரு 8-9 தான் ஸ்கூல் போகிறீங்க. ஸோ ஒரு 5 o'clock 6 o'clock கழிந்திங்கன்னா ஒரு 1 hour கிட்ட டைம் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கிற டைமை கொஞ்சம் கால்குலேட் பண்ணி எந்த சப்ஜெக்டில் நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமிங்கும், இந்த சப்ஜெக்ட் நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்கு டைமிங் கொஞ்சம் கம்மியாக வச்சு படிச்சிங்கன்னா நீங்கள் டோட்டலாக ஸ்கோர்ஸ் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 1 month கண்டிப்பாக ஃபஸ்ட்டு எக்ஸ் வால்யூம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து 2 volume போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வால்யூம் எடுத்தோம்னா அதை ஃபுல்லாக நல்லா கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ ஒரு வால்யூம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருந்தாலே நம்ம வந்து பாஸ் மார்க்கை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணி 2nd volume நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இன்னைக்குலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சரி, இங்கே நான் டேட் வந்து மாற்றி போட்டிருக்கேன். இங்கே வந்து 11, 12, 13. ஸோ 13 வரைக்கும் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் 13 வரைக்கும் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன், 1 month எனக்கு ரொம்ப அதிகம் தான், நான் வந்து 15 days, 20 days கம்ப்ளீட் பண்ண, நீங்கள் அடுத்த 2nd volume சூஸ் பண்ணி இதே மாதிரி பிளான் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அதே போல் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எப்போவுமே மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு ஃபார்மாட்டை மெமரைஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபார்முலா எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மேக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட். ஸோ கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் சாட்டர்டே இல்லை சண்டேல கண்டிப்பாக டெஸ்ட் எழுதுங்க. நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு எழுதுறீங்களோ இல்லையோ மேக்ஸுக்கு கண்டிப்பாக எழுதுங்க. ஏன்னா மேக்ஸ் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும், நார்மலாக போடும்போது தான் ஸ்டெப்ஸ் வராது. அது இந்த ஸ்டெப்ஸ் இதுதானே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை போட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நம்ம இதுதானே போட்டோம், இந்த இடத்துல இந்த மிஸ்டேக் பண்ணுமே அப்படின்றது நல்லா மெமரைஸ் ஆகும். அதே போல் டெஸ்ட் நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க, பேப்பரை நீங்களே கரெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன மிஸ்டேக் எந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்றது நல்லா தெரியும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.